ஐயா இஸ் நான் உங்களுக்கு இப்போ இன்றைக்கான வீடியோவில் நம்ம நடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நேற்று வந்து இந்த ஒரு விஷயம்ட்டுக்கான ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஷார்ட் கன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துடலாம். ஏன்னா அது கூட வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் அப்டேட்ஸ் நிறையவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ கேஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் யார் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பட்டன் தொட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆள் அப்படின்னு கொடுத்து மறக்காம பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு ரேம்பேஜ் வந்து அதாவது ரேம்பேஜ் இல்லை, இது பேர் ஏதோ ஒன்று உண்டு, ரேப்பர்ஸ் விஸ் ஈவெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா நேற்றே வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நேற்று மதியானமே பார்த்திங்கன்னா போட்டாங்க. நானும் பார்த்திங்கன்னா வீடியோ போடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்த்தேன். ரெண்டு நாளாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பெர்சனல் ஒர்க் அதிகமாக இருந்ததுனால நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா போட முடியல. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஸ் ஈவெண்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹோலாக ஒரே ஒரு ட்ரிக் தான், இதை யூஸ் பண்ணால் கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா கிடைக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தடவை பார்த்திங்கன்னா அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணியே வந்து பார்த்திங்கன்னா எமோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்கோம். ஓகேங்களா, அதட்ட வந்து பார்த்திங்கன்னா என்னோடய எப்படியும் ஒரு அந்த ப்ரோ கேமர் விஷ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் வந்தது. ஓகேங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடியூன்ற எமோட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இருந்தது. அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷ் ஈவெண்ட் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மூலயமா தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு இதை ஜஸ்ட் 60 டைமண்ட்லேயே பார்த்திங்கன்னா அந்த ஒரு கொடி எமோட்டை பார்த்திங்கன்னா எடுத்தோம். ஓகேங்களா, நீங்களும் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து எடுக்கலாம். எப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லுதோம். ஓகேங்களா, எல்லோரும் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. இல்லை ப்ரோ, எனக்கு நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக சொல்லியிருந்தேன், உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ரோ கேமர் அது வகையில் நுழைய மாட்டுக்கு விட்டுருங்கங்க. அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடியுன்ற அமௌண்ட் எடுத்தோம்ல அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், எண்ட் ஸ்க்ரீனில் தரேன், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயண்ட்டுக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த ரிவார்ட்ஸும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா க்ரோனோ கூட வந்த ரிவார்ட்ஸும் பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. ரொம்ப பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா, இதுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா நான் ட்ரிக் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் டவுட் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வீடியோ பாருங்கள். நான் ஜஸ்ட் 60 டைமண்டில் எடுத்து அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பண்டில்லாம் வந்ததுல அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த அமௌண்ட்டும் எடுத்தேன். ஓகேங்களா, அதே ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் எடுத்தோம். ஓகேங்களா, எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ ட்ரெஸ் பண்டில்னா ட்ரெஸ் பண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் ட்ரெஸ் பண்டில் கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி பண்ணிடுங்க, ஆடம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஆடம் வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எமோட் ஆனோன்னா எமோட் ஆஃப் எல்லாத்தையும் அன்னைக்கு பண்ணி விட்ருங்க. கன் ஸ்கின் ஆனோன்னா கன் ஸ்கின் எல்லாத்தையும் அன்னைக்கு பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா, ரெண்டையும் பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் பண்ணாதீங்க. எது உங்களுக்கு முக்கியமாக வேணுமோ அதை மட்டும் பார்த்திங்கன்னா பண்ணுங்கள். ஓகேங்களா, ஏன்னா அதை பண்ணி விட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் ஸ்குவாட் போங்க. அண்ட் எமோட்டுக்குன்னா பக்கத்தில் அந்த ஒரு எமோட் ஆப்ஷன் இருக்கும், அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிகிட்டே நூபு மாதிரி விளையாண்டோம், அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக கிடச்சிட்டு அந்த கொடி உண்ற எமோட்டு. கன் ஸ்கின்னை பொறுத்தளவில் நீங்கள் அதெல்லாம் தொட வேண்டாம், அந்த எமோட்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொட வேண்டாம். நார்மலாக ஒரு நூபு எப்படி விளையாடுமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 2 மேட்ச் போங்க. ஓகேங்களா, கிளாஸ் ஸ்குவாட் ரேங்கில் ஒரு 2 மேட்ச் போய் விளாடுங்க. விளாண்டுட்டு வந்து ஒவ்வொரு ஸ்பின் அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த 200 டைமண்ட் கொடுத்து பண்ணுற 10 + 11 இல்லை 10 + 1 ஸ்பின் தருவாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா பண்ணாதீங்க. ஆனால் 20 தான் பண்ணுங்கள், கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஓகேங்களா, எல்லா யூனிட்லேயும் பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு ஸ்பின் பண்ணி தான் எல்லோரும் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து எடுக்கிறதுக்கு அந்த ஒரு வே தான் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா, அண்ட் இவ்வளோ தான் இந்த வீடியோவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக கிடையாது, இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து இருக்குது. அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து மெக்லரன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொன்னேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெக்லரன் முடிஞ்சு இன்னும் நம்மளுக்கு இந்த Formula 1 கார்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொன்னேன். அதோட ஒரு வெப் இவெண்ட். ஓகேங்களா, அதோட ஒரு வெப் இவெண்ட் பேக்ரவுண்டை பார்த்துக்கோங்க. இது வந்து என்ன இவெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிட்டு. ஓகேங்களா, அண்ட் இந்த வீடியோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கான அந்த ஒரு அப்டேட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணும்போது நேற்று. ஓகேங்களா, நேற்று பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட்டு என்னது எப்படி வரும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக கிடச்சிட்டு, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வரக்கூடிய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுதேன். ஓகேங்களா, அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு காரை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இந்த கார்ஸ் தான் பார்த்திங்கன்னா அதில் வரப்போது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் வரப்போகுது. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நமக்கு டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் தான் வரும். ஏதாட்டு ஒரு கொலாபரேஷனில் ஒரு பெரிய ரிவார்டாக இருந்ததுன்னா டோக்கன் டவரில் தான் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டாப் அப் வேண்டு, அதை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுதேன். ஓகேங்களா, டாப் அப் வேண்டு தான். ஓகேங்களா, ஏன்னா அதுக்கடுத்து அந்த ப்ளூ கலர் வந்து பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா சொல்லுதேன். ரொம்ப பார்த்திங்கன்னா நல்ல இவெண்ட்டு தான், டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிடலாம். ஓகேங்களா, ஏன்னா அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் ஒரு ஸ்கின் இருக்கும், அது நம்மளுக்கு ஃப்ரீ. ஓகேங்களா, ஏன்னா மெக்லரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் மாதிரி ஒரு வெப் இவெண்ட் மாதிரி குட்டியாக நடத்துவாங்க, அது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரீ கார் ஸ்கின் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த மூணும் ஈவெண்ட்டில் வந்துட்டு இது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்பவே பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இது வேறு ஒரு காருமே கிடையாது, லாம்போகினி தான் பார்த்திங்கன்னா இப்படி வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லுதாங்க. இதுக்குன்னெலாம் தனியாக கார்லாம் கொண்டு வந்துட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாம்போகினி தான். ஓகேங்களா, அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ரேரான அந்த பிரேக் டான்ஸர் பண்டில் இருக்குது பார்த்திங்களா, அதை பே பார்த்திங்கன்னா ஃபேடட் வீலில்
பாகிஸ்தான் சர்வரில் அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வராது. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேடட் வீல் வரப்போகுது. அது எதை வச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று எமோட்ஸை வச்சு இல்லைனா பண்டில்ஸை வச்சு பார்த்திங்கன்னா அதிகமாக பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது அது வரதுக்கு. ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரேக் டான்சர் பண்டில் சட்டை தொப்பி இதெல்லாம் பார்த்திங்கன்னா டவுசரு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக பார்த்திங்கன்னா பிரித்து வச்சு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வராது. ஏன்னா நம்ம சர்வரில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் டான்சர் பண்டில் வந்து ரொம்பவே ரேர். ஓகேங்களா? அண்ட் இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கன்ஃபார்மான ஈவெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செப்டம்பர் 2 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூ டாப் அப் ஈவெண்ட் பார்த்திங்கன்னா வரும். அது வந்து என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு லெஜெண்டரி பேக் அது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கார் நான் சொன்னேன் பார்த்திங்களா, அந்த கார் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொன்னேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோவும் பார்த்திங்கன்னா காமிச்சிருந்தேன். அந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏதாட்டு ஒரு ரொம்பவே ரேரான ஒரு எப்படி சொல்கிறது, இந்த எவோ கன்ஸ்லாம் வந்தால் கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் போட்டிருக்கோம்ல அந்த மாதிரி பார்த்திங்கன்னா போட்டிருக்கு. லெஜெண்ட்ரினால் பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் போட்டிருக்கோம். அதே வந்து கொஞ்சம் லெஜெண்ட்ரினா ரோஸ் கலரில் போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் போட்டிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் இருக்கும். ஓகேங்களா? இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாட்டு இந்த ஒரு சுற்றிக்கிட்டே இருக்க பேக் இருக்குது பார்த்திங்களா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி எப்படி சொல்கிறது, அந்த அந்த இந்த பார்த்திங்களா இந்த காருக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஃபெக்ட் இருக்குது பார்த்திங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஒரு பேக் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டு நடுவில் அந்த எஃபெக்ட் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இந்த கார் ஸ்கின்னும் அதிலே தான் பார்த்திங்கன்னா விட போகிறாங்க. உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்ல ரிவார்டு தான். ஓகேங்களா? 500 டைமண்ட் டாப் பண்ணிங்கன்னா ரெண்டுமே பார்த்திங்கன்னா கிடச்சிரும். ஓகேங்களா? ஆனால் அதுக்கடுத்து என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிங்கிள் வெக்டார் டபுள் வெக்டாரு இந்த ஒரு ஸ்கின் வந்துங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் மந்த் இல்லை இந்த மந்த் கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டோக்கன் டவரில் அப்டேட் பண்ணதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. டோக்கன் டவர் இல்லை ஃபேட் அடி இல்லை ஏதாட்டு ஒரு ஈவெண்ட்டில் கொண்டு வருவாங்க. நான் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா கொண்டு வந்துருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் வெக்டார் வச்சிருக்கும்போது எப்படி இருக்குது, சிங்கிள் வெக்டார் வச்சிருக்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சிங்கிள் வெக்டார் வைக்கும்போது அந்த நெருப்பு ஸ்கின் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? டபுள் வெக்டார் வைக்கும்போது தான் அந்த நெருப்பு ஸ்கின் கூட சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அது என்ன ஐஸ் ஸ்கின் அதாட்டு வந்து பார்த்திங்கன்னா பனி ஸ்கின்னு பார்த்திங்கன்னா சேர்ந்து வருது நம்மளுக்கு. இதை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. இந்த ஸ்கின் பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் நம்மளுக்கு டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட்டில் கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்டேட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் சீசன் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் தப்பாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டோம். ஓகேங்களா? அதாட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சீசன் 24க்கானது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சீசன் 23க்கு வந்து பார்த்திங்கன்னா நேத்தே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருப்பாங்க. நேத்தா இன்றைக்கா தெரில. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சீசன் 24க்கு தான். ஆனால் ரேங்க் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பார்த்திங்கன்னா இந்த ஒரு சீசனில் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. நீங்கள் ரேங்க் பூஸ்ட் பண்ணணும்னா ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் பூஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஆக மாட்டேங்க. அண்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரேங்க் பூஸ்ட் பண்ண பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்க. நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் பூஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா டக்குனு வந்து பார்த்திங்கன்னா பேரலாம். அடுத்த தடவை வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை சாரி அடுத்த தடவை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஜெர்க்கினும் கூட வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் ஃபோரும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு அடுத்த சீசனில் என்ன பண்ண தருவாங்க அதாட்டு வந்து பார்த்திங்கன்னா சீசன் 25 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிவார்ட்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நியூ கேரக்டர்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆயிருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் தான் லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.